ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் சென்னையில வறட்சி பஞ்சம், குளிக்க தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. சென்னையில உணவகம் மூடப்படுது, விடுதிகள் மூடப்படுது, பெரிய பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் எல்லாம் மூடுறேன். அப்ப அரசு அவசர அவசரமா முடிவு எடுக்குது, இந்த தண்ணீர் பஞ்சத்தை தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அதிமுக முடிவெடுத்து ஒரு முடிவை செயலாக்கம் பண்றாங்க. அது என்னன்னா, இந்த வறட்சியை போக்கணும் அப்படின்னா, இந்த பஞ்சத்தை போக்கணும்னா மழை பொழிஞ்சா மட்டும்தான் முடியும். அப்ப என்ன பண்ணலாம், மழையை புளி வச்சிடலாம். அது எப்படிங்க முடியும், சீனா போன்ற நாடுகள்ல பல கோடிகள் செலவு பண்ணி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை புளி வைக்கிறான். இங்க அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இல்ல, அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு கேட்டா, அதிமுக தலைமையிலிருந்து அறிக்கை விடுது, ஒவ்வொரு அமைச்சரும் அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் யாகம் விளக்கணும், யாகம் வளர்த்து மழையை வைக்கணும் என்று சொல்லி அதிமுக அறிக்கை விடுத்து தமிழ்நாட்டு அமைச்சர்கள் கோயில உட்கார்ந்து யாகம் வளர்த்தேன். அன்பான சொந்தங்களே, யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும், யாகம் வளர்த்தா புகைதான் வரும், மரம் வளர்த்தால் தான் மழை வரும். இவ என்ன பண்றா, மரத்தை பூரா வெட்டி சரிச்சர்றது, வெட்டி சாச்சர்றது, வெட்டி சாச்சு மரத்துக்கு மண்ணுக்கு உபார்த்து பண்ணிட்டு கழுதைக்கும் கழுதைக்கு திருமணம் பண்றேன். கழுதைக்கும் கழுதைக்கு திருமணம்னா மழை எப்படி வரும், கழுதை குட்டி வேணா வரும். நீ எந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க, நீ இன்னும் நம்பி கொண்டிருக்க, இந்த ஆட்சியாளர்கள் நம்புற, என்ன நம்புற, பூனை குறுக்க போன அபசகனம் நம்புற. எடப்பாடி பழனிசாமி போற வீதியில போறோம், அது அபசகனம் இல்ல. ஸ்டாலின் போற வீதியில போறோம், அது அபசகனம் இல்ல. அண்ணாமலை போற வீதியில போறோம், அது அபசகனம் இல்ல. ஆனா பூனை குறுக்க போன அபசகனம். நீ ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புது. பூனைக்கு உன்னை விட அவசர வேலை, உன்னை ஓவர்டேக் பண்ணிடுது. அது உன் தவறு, பூனையும் தவறு இல்ல. ஆனா என்ன சொல்ற, அபசகனம். என்ன அரசியல் புரிதல் அந்த அளவுதான் இருக்குது. நம்ம கிட்ட என்ன இல்ல, எல்லா வளமும் இருக்கிறது. ஆனா எல்லா வளமும் இருந்தும் இந்த நாட்டில் வறட்சி ஏற்படுது, பஞ்சம் ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த நீர்வளத்தை காக்கணும், நிலவளத்தை காக்கணும், அக்கறை இருக்குதா? காவிரியில தண்ணி கட்டி 30 ஆண்டா போராடுறோம், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். மத்தியில் பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வர்றதில்ல. கேரளாவை கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, முல்லை பெரியாற்றானே உடப்பாங்கிறான். கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, அவன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேலாட்டில் வந்து தடுப்பணை கட்டணுங்கிறான். என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியுது? திராவிட மாடல் ஆட்சிங்கிறான். கோடை காலம் வந்தா வறட்சி ஆயிடுது. இன்னைக்கு சென்னையில மழை, ஒரு மணி நேரம் மழைக்கு தேங்க தேங்க மாட்டேங்குது இந்த ஊரு. ஆனா சொல்றான் திராவிட மாடல்னு. உலகத்துல எண்ணற்ற நாடுகள் இருக்கு, அந்த நாடுகள்ல தலைநகர்கள்ல அடிப்படையான கட்டுமானம் இருக்கிறது. எவ்வளவு மழை பெய்ந்தாலும் கூட அந்த மழைநீர் வடிந்து ஓடிடும். ஆனா இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட, மக்கள் அடர்த்தி கொண்ட சென்னையில மழைநீர் தேங்குவதற்கான, தேங்கி ஓடுவதற்கான அந்த அடிப்படை கட்டுமானமே இல்லை.